என்னுடைய பேர் வந்து முகமது அனஸ் பாதுஷா. இது ஐந்தாவது புறநகை புத்தக கண்காட்சியில் நான் வந்து கீபோர்ட் ப்ளே பண்ணுறக்காண்டி சதக்காலை சார்பாக வந்திருந்தேன். எப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து ஒரு 1 hour ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு எனக்கு நல்லா வந்து என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தக கண்காட்சியில் நான் பிளைண்ட் சார்பாக 24 hours புக் ரீடிங் பண்ணி நாங்கள் வந்து நிறைய எங்களுக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதே டயத்தில் இந்த வருஷமும் வந்து எனக்கு அந்த இதில் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஒரு 6 வருஷமாக வந்து கீபோர்டு வாசிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கீபோர்டு வாசி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. புத்தக கண்காட்சிக்கு நீங்களும் நிச்சயமாக வாங்க, ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க திருநெல்வேலியில். ஐந்தாவது பொருணை நெல்லை புத்தக திருவிழாக்கில் வந்து டான்ஸும் கவிதையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நான் வந்திருந்தேன். எனக்கு வந்து நான் 9th படிக்கையில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதுலேருந்து மீண்டு வர வந்து ரொம்ப சிரமப்பட்டோம். 9th பெரிய ஆக்சிடெண்ட், பஸ் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. கை கால் இடுப்பு எலும்பு எல்லாமே நொறுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடவே முடியாது அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர்ஸோட ஒத்துழைப்பு, எங்கள் காலேஜ் சார் சாதிக் சார், ஆமினா மேம், அப்புறம் எல்லாருமே, மாலிக் மேம், இப்படி எல்லாருமே என்னோட வந்து ரொம்ப சப்போர்ட்டு. என் பேரண்ட்ஸ், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, அண்ணா எல்லாருமே என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. வீட்டில் எல்லோரும் நல்லா பண்ணி எந்திரிச்சு வந்துருவேன்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்க மோட்டிவேட்டில் தான் நான் வந்து இப்போது ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறேன், கவிதை வாசிக்கிறேன். இப்போ காலேஜ்லேயும் ஒரு புக் வந்து வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க, என் கவிதை புக்கு. கூடிய சீக்கிரத்தில் என் கவிதை புக் வெளியேறும். தேங்க்யூ எல்லா இந்த இடத்துல எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி. எனக்கு இன்னும் பல சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் எல்லாம் இங்குண்டு. இவர்களை பெற்றது பெருமை கொள்ளும் பாரதம் நமதென்று பண்பாடு. விடுதலை வேட்கைக்கு முதலில் விதைத்த எங்கள் நெல்லை சீமை இது. எங்கள் அன்பிற்கு எல்லை ஏது? எங்கள் சொல்லை போல ஒன்று எங்கும் இல்லை என்பதுண்டு. அனைவருக்கும் வணக்கம். பொருணை நெல்லை 5வது புத்தக திருவிழாவிற்கு சதகத்துல்லா அப்பா கல்லூரியின் சார்பாக 1 மணி நேர பல்சுவை நிகழ்ச்சிகளை கொடுப்பதற்காக எங்களுடைய கல்லூரியிலிருந்து திரளாக இங்கே மாணவ மாணவிகளோடு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். சென்னை, ஈரோடு போன்ற பெருநகரங்களைப் போல நம்முடைய திருநெல்வேலி மாநகரத்திலும் புத்தக திருவிழா 5வது ஆண்டாக மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமாக திகழும் மதிப்பிற்குரிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நாங்கள் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கல்லூரியிலிருந்து உட இளைஞர் நலத்துறையுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய முனைவர் ஆசிரியர் ஷேக் சிந்தா அவர்களும், அவரோடு அவருடைய உதவியாளர் மு சாதிக் அலி ஆகிய நானும், என்னோடு வணிகவியல் துறை பேராசிரியர் இடி பிரியதர்ஷினி அவர்களும், உடற்கல்வி இயக்குனர் எங்களுடைய கல்லூரியிலே அவர்களுக்கென்று தனியாக ஒரு அணியை வைத்துக்கொண்டு அவர்கள் பயிற்சி வழங்கி கொண்டு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்ற இடங்களிலெல்லாம் முதல் பரிசினை பெற்று வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநருமாக சேர்ந்து இங்கே நாங்கள் பேராசிரியர்கள் வருகை தந்து மாணவ மாணவிகளுக்கான கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கல்லூரியின் சார்பாக ஒரு பரதம் எங்களுடைய கல்லூரியை தமிழ்துறை மாணவி ராஜேஸ்வரி அவர்கள், அவர்கள் தன்னுடைய பள்ளி கல்வியிலே பயிலும் பொழுது 9வது வகுப்பிலே ஒரு விபத்தினை சந்தித்து விட்டார்கள். அவர்களுக்கு தன்னுடைய காலில் 2 கால்களிலும் 4 அறுவை சிகிச்சைகள் செய்து பிளேட் இரும்பு தகடுகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் உன்னால் எழுந்து நடக்கக்கூட முடியாது என்று சொன்னார்கள். அந்த மாணவி இருந்த போதிலும் தொடர்ந்து 1 வருடம் படுத்த படுக்கையாக ஓய்வு பெற்றார்கள். அவருடைய தள்ளாத முயற்சியின் காரணமாக, தன்னம்பிக்கையின் காரணமாக அந்த மாணவி தொடர்ந்து எழுந்து நடந்து இன்று பரதத்திலே பல்வேறு பரிசுகளை பெற்று வந்திருக்கிறார்கள். அந்த மாணவியினுடைய நிகழ்ச்சி எங்களுடைய கல்லூரியிலே இந்த புத்தக திருவிழாவிலே முதல் கலை நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2 மாணவர்கள் கவிதை வாசிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 2 நடனம், ஒரு வெஸ்டர்ன் நடனம், ஒரு ஃபியூஷன் டான்ஸ், 2 நடனங்கள் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2 மாணவர்கள் இசைக்கருவி இசைக்கிறார்கள். 1 மாணவன் தன்னுடைய எங்களுடைய கல்லூரியிலே படிக்கின்ற வேதியியல் துறை படிக்கின்ற மாணவன் முகமது அனஸ், பிறந்த சிறு வயது முதலே 2 கண்களிலும் பார்வை திறன் இல்லாத மாணவன், தன்னுடைய முயற்சியின் காரணமாக அனைத்து மேடைகளிலும் ஏறி இசைக்கருவிகளை மிக நன்றாக இசைக்கிறான். அந்த மாணவன்
தன்னுடைய துறையிலே மிகச்சிறந்த வல்லுநராக வர வேண்டும் என்று சரகுத்துல்லா அப்பா கல்லூரி அவர் அந்த மாணவனை வாழ்த்துகிறது. அதோடு சேர்ந்து உடற்கல்வி இயக்குனர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாணவருடைய அணி மிகச்சிறந்த அணி. அந்த அணியிலே மாணவர் மாணவிகள் மிகச்சிறப்பான முறையில் தங்களுடைய பங்களிப்பினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய எதிர்காலத்திலே மிகச்சிறப்பான ஒரு நிலையை எட்ட வேண்டும் என்று இந்த நேரத்திலே சதுக்குதலா அப்பா கல்லூரி அவர்களையும் வாழ்த்துகிறது. எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்தினருக்கு எங்களுடைய கல்லூரியின் சார்பாக மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இங்கு வருவதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுடைய கல்லூரியின் நிர்வாகத்தினருக்கும் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகத்தினருக்கும் எங்களுடைய கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் அவர்கள் பேசுகிறார்கள். இந்த புத்தக திருவிழாவில் எங்களுடைய சதகுதலா அப்பா கல்லூரி அணி, யூத் வெல்ஃபேர், இளைஞர் நலத்துறை மற்றும் உடற்கல்வித்துறையுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு வாய்ப்பளித்த எங்களுக்கு கல்லூரி முதல்வருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் முதல்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது எங்கள் கல்லூரியில் வந்து எப்போவும் நடக்கக்கூடியது. சதகுதலா அப்பா கல்லூரி அகாடமி, அதாவது படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது, அதோட கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஸ்போர்ட்ஸுக்கும் பயங்கர இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது. நான் வந்து சதகுதலா அப்பா கல்லூரியில் உடற்கல்வி இயக்குனராக இருக்கிறேன். எப்படி ஒரு கலைக்கு ஒரு யூத் வெல்ஃபேர் மூலமாக ஒரு அசோசியேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் போட்டு அதுக்கு பேராசிரியர்களை அமைச்சு அந்த கலையை வளர்க்குறாங்களோ அது மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு உடற்கல்வித்துறை இயக்குனராக நான் இருந்து இந்த மாணவர்களுக்கு பல ஆண்டு காலங்களாக இந்த பயிற்சியை அளித்து வருகிறோம். பேஜ் பை பேஜாக வந்துகிட்டே இருப்பாங்க மாணவர்கள், போயிட்டே இருப்பாங்க, பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் இதில் சாதனை படித்து போயிட்டே இருக்கிறாங்க. அடுத்த ஒரு செட் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த மாணவர்கள்லாம் பயிற்சி எடுத்து இந்த போகிற இந்த சிலம்பம் பொறுத்தளவுக்கு மூன்று விதமாக வைக்கலாம். ஒன்று போட்டியிலையும் சேர்க்கலாம், கலைகளையும் சேர்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் இந்த மேடையில் செஞ்சது வந்து ஒரு கலையாக செஞ்சுருக்கோம். சதகுதலா அப்பா கல்லூரி சிலம்பம் சார்பாக இந்த அணியை வந்து நாங்கள் ரெடி பண்ணி பல நாட்களாக பயிற்சி கொடுத்து இந்த அணியை இங்கே வந்து நிறுத்தி இந்த சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சியை கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம கல்லூரி சார்பாகவும் இந்த அமைப்பு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்காக இந்த கலை மென்மேலும் வளர இது வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் நாங்கள் சேர்த்துக்கிறோம். ஸ்போர்ட்ஸ்லன்னு பார்க்க போனால் புள்ளி விளையாட்டுன்னு சொல்லிட்டு அதுலேயும் இருக்குது. இதில் பார்க்கும்போது கலையாக வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். மற்றபடி இந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும், எல்லோரும் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுற மாதிரி இதை வளர்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது என்னோடய வேண்டுகோளாக இருக்கிறது. எங்கள் கல்லூரி மேனேஜ்மெண்ட்டும் எங்களை முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரும் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எப்படி ஸ்டடிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதே போல் கலைக்கும் விளையாட்டுத்துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய கல்லூரி இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலும் மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த கல்லூரியாக விளங்குகிறது. அதற்கு எங்களுடைய மேனேஜ்மெண்ட் பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. அதோடு எங்கள் கல்லூரிக்கு அவ்வப்போது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் முதலாக அந்த மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சதகுதலாப்பா கல்லூரிக்கு முதன்மையாக அழைப்பு எடுக்கிறாங்க. சதகுதலாப்பா கல்லூரியிலேருந்து இது பண்ணி கொடுங்க, இந்த நிகழ்ச்சி பண்ணி கொடுங்க, அந்த நிகழ்ச்சி பண்ணி கொடுங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட நிர்வாகமும் எங்கள் கல்லூரியை வந்து முன்னிறுத்தி வந்து எங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்டை நாங்களும் எங்கள் பேராசிரியர்களோடு இணைந்து செஞ்சுருக்கோம். இதற்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு. அதனால் என்னுடன் வந்த யூத் வெல்ஃபேர் கோஆர்டினேட்டர்ஸ் சாதிக் சார், பிரியதர்ஷினி மேடம் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாம். என்னுடைய பேர் பிரியதர்ஷினி, வணிகவியல் துறை உதவி பேராசிரியராக சதகுதலா அப்பா கல்லூரி தன்னாட்சி கல்லூரியில் பணியாற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி ஐந்தாவது பொருணை நெல்லை புத்தக திருவிழா 2022 சதகுதலா அப்பா கல்லூரி சார்பாக ஒரு மணி நேரம் பல்சுவை நிகழ்ச்சிக்காக பிள்ளைங்க எல்லாரையும் அழைத்துட்டு வந்தோம். இதே இப்போது பல லட்சம் வாடிக்கையாளர்களையும் ஒரு பார்வையாளர்களையும் கொண்டுள்ள மயூரி டிவி இன்றைக்கி இந்த திருநெல்வேலி வஉசி மைதானத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியை சர்வதேச அரங்கில் எல்லாருடைய இல்லங்களிலும் எல்லோரும் பார்க்குற மாதிரி எடுத்து கொண்டு போயிருக்க மயூரி டிவிக்கு என்னுடைய சிறந்த நன்றிகள் மற்றும் பாராட்டுக்கள். நாங்கள் இவ்வளோ தூரம் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் அவங்க எந்த விதத்துலேயும் சளைக்காமல் எங்களுக்கு வந்து அவங்க தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு வந்தது தான் எங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுதலாகவும் எங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் இருந்தது. இந்த வாய்ப்பளித்த என்னுடைய கல்லூரிக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இதை ஒளிபரப்பிய மயூரி தொலைக்காட்சிக்கும் அந்த நிர்வாகத்திற்கும் மற்றும் என்னுடன் அத்தனை ஒத்துழைப்பையும் நல்கிய என்னுடைய சக ஊழியர்கள் மற்றும் என்னுடைய ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க சார்?
எனக்கு வந்து ஒரு வடக்கு சிமதியில் என் மகள் வந்து ஏர்வாடி அரசு மேல்நிலைப்பள்ளியில் படிச்சுட்டு இருக்கா, மகளிர் மேல்நிலைப்பள்ளி. அதாவது ஃபங்க்ஷன் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் நீங்கள் காலைல 9 மணிக்கு கிளம்பி பொண்ணை கூட்டி கொண்டு விட்டுருக்கேன். இங்கே பார்க்க ஃபங்க்ஷன் சிறப்பாக பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. மகா தான் எழுதியிருக்காப்பில் கட்டுரை போட்டி பண்ணியிருப்பாப்பில் நினைக்கேன். அது ப்ரைஸ் சர்டிஃபிகேட் ஏதோ கொடுத்துருக்காங்க. மறுபடியும் 6 மணிக்கு ஏதோ ப்ரைஸ் கொடுக்க, நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு ஒரு ஐடியா எனக்கு. ஆமாம், ஓகே ஓகே சார், ஓகே ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி டீச்சர்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணாங்க, இல்லை உங்களுக்கு ஆர்வம் கட்டுரை எழுதுறதுல இருக்கா, என்ன தலைப்பில் நீங்கள் கட்டுரை எழுதியிருக்கீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க, என்ன மாதிரியெல்லாம் நடந்திருக்கீங்க, அதெல்லாம் என்னெல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? வணக்கம், என் பேர் வந்து சுஹாஸ்னி. நான் ஏர்வாடி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி இங்கே கட்டுரை போட்டியில் வந்து நாங்கள் ஸ்டார்டிங் வந்து வள்ளியூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் எழுதினோம். அங்கே வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம் எங்கள் ஸ்கூல்லேருந்து. நாங்கள் 2 பேர் வந்து செலக்ட் ஆகி இங்கே வந்திருக்கோம். காலைல 9:00 இங்கே வந்துட்டோம். இங்கே காம்படிஷன் வந்து 11:00 ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே புக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரீட் பண்ணதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அந்த இங்கே வச்சுருக்க அந்த திங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு புக்ஸ் ரீட் பண்ணுறது வந்து ஒரு பேஷன். இந்த பேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இங்கே நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பர். என்ன தலைப்பில் நீங்கள் வந்து கட்டுரை எழுதுனீங்க? என் மனம் கவர்ந்த நூல். எனக்கு பிடிச்ச நூல் வந்து திருக்குறள். அதை பற்றி நான் எழுதியிருக்கேன் இன்றைக்கி. சூப்பர் சூப்பர், உங்களுக்கு பரிசு பெற வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக மேம், நீங்கள் வந்து எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க? மேம், நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க? நான் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறேன். பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி சேரன் மகாதேவியிலேருந்து வந்திருக்கிறோம். சேர்மாதேவி கல்வி மாவட்டத்தில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன மாணவர்களை கூப்பிட்டு வந்திருக்கிறோம். அவங்க பங்கேற்றாங்க. எத்தனை மாணவர்கள் உங்கள் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க? 2 மாணவர்கள், ஹையர் செகண்டரி லெவலில் ஒன்றும், ஹைஸ்கூல் லெவலில் ஒன்றும், 1 மாணவர்களும் வந்திருக்காங்க. இவர் தான் அந்த ஸ்டூடெண்டா? இவர் தான். உங்கள் பேர்? அபிஷேக். என்ன காம்படிஷனுக்காக வந்திருக்கீங்க, என்ன தலைப்பு? கட்டுரை போட்டி, தேன்மலை. என் மனம் கொந்த நூலில் தேன்மலை எனக்கு பிடிச்ச நூல், அதை எழுதி வந்திருக்கோம். எங்கள் ஸ்கூலில் வந்து 20 பேர் எழுதினோம். அதிலிருந்து 2 பேர் செலக்ட் ஆகி எழுத வந்திருக்கோம். இங்கே வச்சுருக்கிற பொருட்கள், லீடர்ஸ் உடைய புத்தகங்கள் எல்லாம் அழகாக இருக்குது. பார்க்க வாசிக்க எல்லாம் நீட்டாக இருக்குது. பார்க்கவே எல்லாரையும் கவர்ந்து இழுக்குது. சூப்பர் சூப்பர், நீங்களும் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துறோம். வந்து உள்ளே பார்த்தீங்க, நிறையா புக்ஸ் பார்த்தீங்க, நிறையா பெயிண்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈர்ப்பாக இருந்துச்சு, ஆர்வங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, இந்த புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்வங்கள் எந்த அளவுக்கு தோணும்? ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. எல்லா புக்கும் படிக்கிற அளவில் நல்லா பெரிய 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 ஃபுல் ஃபார்மாக போட்டிருக்காங்க எல்லாம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க, என்ன காம்படிஷனுக்காக? கட்டுரை போட்டிக்கு வந்திருக்கேன். பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி சேரன் மகாதேவிலேருந்து வந்திருக்கேன். உங்கள் ஸ்கூலில் வந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதுலேருந்து எத்தனை பேர் செலக்ட் ஆகி இங்கே வந்திருக்காங்க? 20 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுலேருந்து 2 பேர் செலக்ட் ஆகி மாவட்ட அளவில் வந்திருக்கோம் நாங்கள். ஓகே ஓகே. என்ன தலைப்பில் நீங்கள் கட்டுரை? என் மனம் கவர்ந்த நூல் வந்து அக்னி சிறகுகள் பற்றி எழுதியிருக்கேன். ரொம்ப சூப்பர். அப்துல் கலாம் சாரோட நூல் பற்றி எழுதியிருக்கீங்க, அது வந்து அப்துல் கலாம் சார் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? பிடிக்கும், ஆனால் சொல்ல தெரியல எவ்வளோ பிடிக்கும். சொல்ல தெரியாத அளவுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், உண்மைதான். இங்கே வந்து அப்துல் கலாம் சாரோட புக்ஸ் எல்லாம் இருக்குது, பார்த்தீங்களா எல்லா புக்ஸும் பார்த்தீங்களா? ஆமாம், எல்லா புக்ஸும் பார்க்குறதுக்கு படிக்க தூண்டுற அளவுக்கு கவரக்கூடிய அளவுக்கு தான் புக்ஸ் எல்லாமே இருக்குது. நானுமே புக்கு வாங்கிட்டு போனோன்னு எங்கள் அம்மா கிட்டே கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, புக்ஸை பொறுத்தவரை எல்லாருமே கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க. படிப்பு தான் நமக்கு என்றைக்குமே வந்து அறிவு வளர்ந்துட்டு இருக்க காரணமே புக் ரீடிங் மட்டும்தான். ரொம்ப அழகாக பேசுனீங்க, வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.